லைஃப்ல நமக்கு இருக்கிற பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதான்ல. கரெக்ட். என்னதான் முட்டி மோதினாலுமே 2 கிலோக்கு மேல ஒர்க் அவுட் பண்ணாம குறைக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படி நம்ம ஈஸியா வெயிட் லாஸ் பண்றதுக்கான ஒரு ட்ரிங்க் சொல்லி தரதுக்காக தான் வந்திருக்காங்க டாக்டர் ஜெயரூபா. இது அறிவோம் ஆரோக்கியம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கல்லீரலை வந்து புதுப்பிச்சு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு ஜூஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து டீடாக்ஸ் ஜூஸ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடியது, தொப்பையில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடியது. ஸோ இந்த நெல்லிக்காய், புதினா, இஞ்சி சேர்ந்த இந்த ஜூஸ். ஸோ நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் தான். இந்த கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு அறிகுறிகள் வந்து தெரியாது. ஒரு 90% மேலே பாதிக்கப்படும் பொழுது தான் அதனுடைய அறிகுறிகளே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனாலும் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து உடம்புல வந்து உண்டாக்கும். அதிகப்படியான உடல் சோர்வு வந்து இருக்கிறது, சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது, உடலில் வந்து அரிப்பு, அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது, தொடர்ந்து நமக்கு தொப்பையோட அளவு வந்து பெருசாகிட்டே போகிறது. இதுதான் வந்து கல்லீரல் பாதிக்கப்படுறதுனுடைய அறிகுறிகளாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காய், புதினா, இஞ்சி ஜூஸ் எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டீடாக்ஸ் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, புதினா கூடவே வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம இப்போ சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய நெல்லிக்காயாக வந்து எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கிறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையும் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து வாத, பித்த, கஃபம் மூன்றையுமே வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமாக உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ பித்தத்தை சரி செய்யும் எல்லா பொருட்களுமே வந்து நம்ம கல்லீரலையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன விரல் சைஸ் அளவுக்கு நமக்கு வந்து இஞ்சி போதும். ஸோ இஞ்சி வந்து நல்லா தோல் நீக்கி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ தோலோடு வந்து இஞ்சி நம்ம வந்து எப்போவுமே வந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து வயிற்றில் வந்து புண்களை வந்து உண்டாக்கும். ஏன்னா இந்த தோல் பகுதியில் வந்து கால்சியம் கார்பனேட் மாதிரியான சில மூலக்கூறுகள் வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து எரிச்சலை உண்டாக்கி அல்சரை வந்து உண்டாக்கும். ஸோ அதனால் நம்ம தோல் நீக்கி பயன்படுத்தும் போது நமக்கு வயிற்றில் புண்கள் வந்து உண்டாகாது. இது கூட நம்ம வந்து புதினாவும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம பிளெண்டரில் வந்து போட்டுடலாம். புதினா இது கூட, நெல்லிக்காய், இஞ்சி இது கூட, ஒரு அரை எலுமிச்சை சாறு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதையே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காயில் வந்து நல்ல துவர்ப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த துவர்ப்பு தன்மையோடு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாமல் குடித்தோம் அப்படின்னா தொண்டை பகுதியில் வந்து இது ஒரு செருமலை உண்டாக்கும். சில பேருக்கு வந்து தொடர் இருமலை கூட வந்து உண்டாக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா வடிகட்டிடுறது நல்லது. இந்த நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, எலுமிச்சை சேர்ந்த இந்த ஜூஸ் வந்து யூஸ்வலாக நம்ம காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும். இது கூட எந்த சர்க்கரையோ உப்போ வந்து நமக்கு தேவையில்லை. புதினாவில் இருக்கக்கூடிய இந்த மென்தால் கண்டென்ட் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய குடலையும் வந்து இது சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எலுமிச்சையும் இஞ்சியும் சேர்க்கும் பொழுது நம்ம நல்லா டைலூட் பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்க்கிறதுனால இது நமக்கு வயிற்றில் புண்களையோ இல்லை வந்து எரிச்சலையோ வந்து உண்டாக்காது. மாறாக பித்தத்தை தான் வந்து நல்லா குறைக்கும். இஞ்சியும் எலுமிச்சையும் வந்து நல்லா பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த காயக்கற்ப மூலிகை. எப்படி இது வந்து காயக்கற்பமாக செயல்படுது அப்படின்னா நம்முடைய கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால தான். இதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் அதே மாதிரி வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து புதுப்பிக்கக்கூடிய என்சைம்ஸ்களோட வந்து அளவை வந்து அதிகப்படுத்தும். அதன் மூலமாக கல்லீரலில் சேரக்கூடிய
கழிவுகளை வந்து இது வெளிப்படுத்தும். நம்ம அன்றாடம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பெயின் கில்லர்ஸ், ஆன்டிபயாட்டிக்ஸு, ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள், அதே மாதிரி நம்ம மசாலா சேர்ந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கும் பொழுது, இது எல்லாமே நம்ம கல்லீரலில் வந்து ரொம்ப நாளாக தேங்கி இருக்கும் பொழுது தான் அது வந்து நோயாக வந்து வெளிப்படுது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அதிகப்படியான உடல் சோர்வு வந்து இருக்கிறது, ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து தொப்பை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறது, நம்மளுடைய உடலில் அரிப்புகள் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது, சில வகையான அலர்ஜி வந்து உண்டாகிறது, சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறது, இதய சம்பந்தமான பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்படுறது, ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறது, இது எல்லாத்துக்குமே பேசிக்காக நம்மளுடைய கல்லீரல் பாதிக்கப்படுறது தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் ரெகுலராக இந்த நெல்லிக்காய், எலுமிச்சை, புதினா சேர்ந்த இந்த ஜூஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமாக காலை நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து ஆரம்பித்து எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதும் அதுக்கப்புறமாவும் இந்த ஜூஸை வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப புத்துணர்வாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு நம்மளுடைய கல்லீரலை வந்து புதுப்பிச்சு நம்மளுடைய தொப்பையை வந்து குறைக்கக்கூடிய எலுமிச்சை, நெல்லிக்காய், இஞ்சி, புதினா சேர்ந்த இந்த டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த டீடாக்ஸ் ஜூஸை உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெகுலராக நீங்கள் எடுத்த பிறகு என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு கல்லீரலோட டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.